वेलकम टू माय किचन आई एम श्री सरस्वती कंबर இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எக் 65 போட போறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை கருவு எடுத்துக்கணும். வெள்ளை கருவு வந்து இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை எடுத்துக்கணும். உரிச்சு தோலை உரிச்சிட்டு மஞ்சள் கருவை எடுத்துட்டு நம்ம வெள்ளை கருவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கணும். இது குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த வந்து இந்த 65 ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் பவுல்ல எடுத்துக்கிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர், ஏன்னா நான் வந்து அஞ்சு முட்டையோட வெள்ளை கருவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மைதா ஒரு ஸ்பூன், கடலை மாவு மூணு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சாட் மசாலா வந்து நான் ஆட் பண்றேன். லெமன் ஆட் பண்றீங்கன்னா நீங்க சாட் மசாலா ஆட் பண்ண வேணாம். லெமன் ஏன்னா ரெண்டு புளிப்புத்தன்மையா இருக்கும். நான் தயிரும் ஆட் பண்றேன், அதனால சாட் மசாலா நான் எடுத்திருக்கேன். சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இருந்தா போதும். சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் இருந்தா போதும். மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் இருந்தா போதும். லைட்டா மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் இருந்தா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். சால்ட் வந்து உப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்றேன். எக் வந்து நான் ஒன்னதான் போடுறேன். நான் இதுல அஞ்சு முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து ஒன்னு உடச்சு ஊத்திடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கையில மிக்ஸ் பண்ணுங்க, அது என்ன பழக்கம்? கையில மிக்ஸ் பண்ணணும், கை பக்குவம் வேணாம். பாருங்க, எனக்கு வந்து கை பக்குவம் வேண்டாமான்றா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை போட்டுமா? நீ சொன்னதே சொல்லு. இப்போ எக்கு வந்து நான் குட்டி குட்டியோ வெள்ளை கருவு வந்து சாப் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாத மாதிரி தான் தெரியும் வெள்ளை கருவு. நம்ம எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா அழகா கிறிஸ்பியா வந்துடும். பேன்ல ஊத்தி வச்சுட்டேன். கடலெண்ணெய் குக்கிங் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடணும். ஹீட் பண்ண உடனே தான் நம்ம ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் நீங்க திருப்பி போடாதீங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு நீங்க திருப்பி போடாதீங்க. திருப்பி போட்டீங்கன்னா உள்ள வந்து வேகாம போயிடும். நல்லா இதை சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு டூ மினிட்ஸ். ஏன்னா இது எக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது வந்து குக்காக வெடிக்கும். நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி நின்று குக் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எக் 65 வந்து எடுத்துடலாம். ஹாய் வியூவர்ஸ், எக் 65 ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் நாமளே பண்ணலாம். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி சாஸ் இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கிலிருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. எக் 65 நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.